epaper.balaimurasu.co என்ற இணைய முகவரியில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே பாலைமுரசு மின்னதலை இலவசமாக மொபைல் போனில் படிக்கலாம். முதலில் அஜித்குமார் யார் அதை பார்த்துருவோம். அஜித்குமார் பாலசுப்ரமணியன் என்ற கேரளாக்காரருக்கும் மோகினி என்ற குஜராத் பெண்மணிக்கும் பிறந்தவர் அஜித்குமார். இவருடைக்கு ஒரு தம்பி உண்டு. இவருடைய மனைவி ஷாலினி. அஜித்குமார் ஷாலினி காதல் தம்பதி என இருக்குது. அனுஷ்கா ஆத்விக் ஆகிய மகன் மகள் இருக்கிறார்கள். தல அஜித் இவருக்கு விசேஷ சிறப்பு அம்சம் என்னென்னா, பல நடிகர்கள் குறிப்பாக விஜய் பிரபு எல்லோருமே சினிமா பின்னணியிலிருந்து முன்னணிக்கு வந்தவர்கள். விஜய்க்கு அவங்க அப்பா இசை சந்திரசேகர், பிரபுவுக்கு அவங்க அப்பா நடிகர் சிவாஜி கணேசன். இப்படி பல கதாநாயகர்கள் சினிமா பின்னணியை வைத்து அதற்குரிய முகவரியை பெற்றுக்கொண்டு நடிகர்களானார்கள். ஆனால் அஜித்குமார் அப்படி அல்ல. அவருடைய குடும்பத்தினர் யாருமே சினிமாவில் இல்லை. ஏன், தெரிந்தவர்கள் உற்றார்கள் நண்பர்கள் யாருமே சினிமாவில் இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் மருந்து விற்பனை பிரதிநிதியாக, சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் மெடிசின்ஸ், மருந்து விற்பனை பிரதிநிதியாக வாழ்க்கையை தொடங்கிய அஜித் தெலுங்கில் பிரேம புஸ்தகம் என்கிற படத்தில் அறிமுகமானார். எப்பவுமே முதல் படம் வெற்றி பெற்றால் அந்த நடிகர் நிச்சயமாக நட்சத்திர நடிகர் ஆவார். அந்த அடிப்படையில் பிரேம புஸ்தகம் படத்தில் நடித்ததற்காக அஜித்குமார் தெலுங்கில் சிறந்த புதுமுக நடிகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதாவது சினிமா என்கிற ஒரு பெரிய கோட்டை கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார் காதல் கோட்டை கதாநாயகன் தல அஜித். எப்போவுமே தமிழில் நட்சத்திர நடிகரானாலும் சரி நடிகையானாலும் சரி தெலுங்குக்கு போவாங்க. தெலுங்கில் நட்சத்திர நடிகராக இருக்கிறவர்கள் எப்படியாச்சும் தமிழ்லையும் நாம் சிறந்த கதாநாயகன் ஆக வேண்டும் என்கிற லட்சியம் இருக்கும். அந்த அடிப்படையிலே பிரேம புத்தகம் தெலுங்கு படத்தை பார்த்தார் பொன்னுரங்கம். இவர் சென்னையில் சபா நாடகங்கள் நடத்தி கொண்டிருந்தவர். சோழா பொன்னுரங்கம் அந்த படத்துக்கு, இவர் எடுக்கிற முதல் படத்துக்கு சோழா பொன்னுரங்கம், அஜித்குமாரை கதாநாயகனாக போடுறாரு. அமராவதி படம் ரிலீஸ் ஆனது, பெரிய வெற்றியை பெறவில்லை. ஆனாலும் ஒரு துடிப்புள்ள கதாநாயகன், சிவப்பாக இருக்கார், ஆள் இளமையாக இருக்காருங்கிற பேர் அவருக்கு இருந்தது. அதற்கு பிறகு அவருக்கு மெல்ல மெல்ல ஏற்றமும் இருந்தது, இரக்கமும் இருந்தது. எல்லா நடிகர்களை போல எடுத்து எடுப்பில் மேலே போகலை அவர். பல தடைகளை சோதனைகளை சாதனையாக்கித்தான் இந்த இடத்தை பிடிச்சிருக்காரு அஜித்குமார். அவருடைய படங்களை சொல்லணும்னா காதல் கோட்டை, வாலி, வில்லன், வரலாறு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னொன்று என்னென்னா, அஜித்குமார் ஒரு யதார்த்த நடிகர். அலட்டல் இல்லாமல் பல படங்களில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். வாலி அந்த படத்தில் எஸ்ஏ சூர்யா கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருந்தார். ரெண்டு வேஷம், வில்லனும் அவரே கதாநாயகனும் அவரே. அந்த படத்தில் அந்த ரெண்டு வேஷத்தை எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டணும்னு இயக்குனர் எஸ்ஏ சூர்யா அஜித்துக்கிட்ட விளக்கும்போது அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி இன்னும் கூடுதலாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி ஒரு நல்ல வெற்றி படத்தமாக்கினார் அஜித்குமார். அப்போது அடுத்த படத்துக்கு கால் ஷீட் கேட்குறாரு எஸ்ஏ சூர்யா. அப்போது அஜித் சொல்கிறாரு, ஏங்க நீங்கள் தான் நல்லா நடிக்கிறீங்களே, உங்களுக்கு நல்ல நடிப்பு வரும், நீங்களும் கதாநாயகன் ஆகலாம் என்ற ஒரு உத்வேகத்தை, ஒரு தகுதிய திறமையை வெளிப்படுத்தி எஸ்ஏ சூர்யாவை உற்சாகப்படுத்தி இயக்குனர் கம் நடிகராக்கியவர் அஜித். இதை நான் சொல்லலை, எஸ்ஏ சூர்யாவே சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி கமலஹாசன், ரஜினிகாந்த் உள்ளிட்ட பல நட்சத்திரங்களை வைத்து வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த படம் வில்லன். முதல் காட்சியிலிருந்து கடைசி காட்சி வரைக்கும் அந்த இரண்டு வேடங்களை ஜஸ்டிஃபை பண்ணி சூப்பர் ஹிட் படமாக்கினார் அஜித். இப்போ சமீபத்தில் வந்த நேர்கொண்ட பார்வை ரொம்ப, அதாவது அந்த படம் இந்தியில் வெளிவந்ததை விட சூப்பர் ஹிட் படமாக்கி வைத்தார் அஜித். அதில் வந்து முற்பகுதியில் அவர் வசனம் பேசவே மாட்டார்,
பிற்பகுதியில் அந்த வக்கீலா அவர் பேசுகிற வசனங்கள் எல்லாமே பெண்களை ஈர்த்தது, வெற்றி பெற்றது நேர்கொண்ட பார்வை. இது அஜித்தினுடைய ஏற்றம். இடையில் அஜித்தினுடைய இரக்கத்தையும் நாம் சொல்லி ஆகணும். அஜித்துக்கு முதலில் வாய்ப்பு வந்த படம் தான் காக்க காக்க. அந்த படத்தை அவர் வேண்டான்னு சொன்னார். இப்படி பல படங்களை, வெற்றி பெற்ற படங்களை நடிக்க மறுத்தார். ஏன்னா திடீர்னு அஜித்குமாருக்கு பைக் ரேஸில், கார் பந்தயத்தில் உலக சாதனை பெற வேண்டும் என்கிற ஒரு உத்வேகம் இருந்தது. அப்போல்லாம் நிறைய பேசுவார் அஜித். அவ்வளவு பெரிய நடிகர், என்னுடைய கார் பந்தயத்துக்கு ஸ்பான்சர் தேவை என்று பத்திரிகையாளரிடம் சொன்னார் அஜித். இதன் காரணமாக அவருடைய பார்வை அந்த கார் ரேஸில் போனதுனால சினிமா அவரை கொஞ்சம் கைவிட்டது. பல வெற்றி படங்களை வேண்டான்னு சொன்னார், கொஞ்சம் இரக்கத்தை சந்தித்தார். ஆனால் மீண்டு வந்தார் அஜித். அது மட்டும் இல்லை, அஜித்தை பற்றி சொல்லணுன்னா எந்த ஒரு நடிகருக்கும் இல்லாத ஒரு துணிச்சல். அது புரட்சியில் எம்ஜிஆருக்கும் இல்லை, நடிகர்கள் சிவாஜிக்கும் இல்லை, இப்போ இளைய தளபதிக்கும் இல்லை, காதல் இளவரசன் கமலஹாசனுக்கும் இல்லை. என்ன அந்த துணிச்சல்? முதல் முதலாக எனக்கு ரசிகர் மன்றம் வேண்டாம் என்று கலைத்த துணிச்சல் மிக்க நடிகர் அஜித். அஜித் ரசிகர் நற்பணி மன்றத்தை வேண்டாம், கலைச்சிருங்க, அதில் வந்து அரசியல் ஆசை இருப்பதாக சொல்லி, இல்லை தவறு நடப்பதாக சொல்லி கலைச்சிட்டார். அப்போ இதே தமிழ் சினிமாக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, அஜித் இனிமே அவ்வளோதான், ரசிகர்கள் தானங்க ஒரு நட்சத்திர நடிகருக்கு பேக் போன், முதுகெலும்பு. நட்சத்திர நடிகர்களை அவருடைய ரசிகர்கள் தான் வெற்றியை நட்சத்திரமாக மாற்றுகிறார்கள் என்பது ஒரு எழுதப்படாத விதியாக தமிழ் சினிமாவில் இருந்துச்சு. அதை முதல்ல உடைச்சவர் அஜித். அதற்கு பிறகு வந்த படங்கள் அவரை மிகப்பெரிய உச்சத்தை கொண்டு போச்சு. 100 கோடி வசூலை பெற்றது எப்போன்னா அஜித் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கலைத்த பின்னர் தான். அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அஜித் பத்திரிகையாளர்கள்ட்ட அவ்வளோ அளவலாகுவார். ஒவ்வொரு படம் வெளிவரும் போதும் தன்னுடைய மனைவி ஷாலினியை அழைத்து கொண்டு ஃபோட்டோ எடுப்பார், விருந்து வைப்பார். ஒரே ஒரு சம்பவம் அஜித் மிகப்பெரிய துணிச்சல்காரர் என்பதை நிரூபித்தது. முதல்வர் கலைஞர் கலந்து கொள்கிற ஒரு பாராட்டு விழா, அதில் ரஜினி, கமலஹாசன் உள்ளிட்ட அத்தனை நட்சத்திர நடிகளும், தமிழ் நட்சத்திர நடிகளும் அந்த விழா அரங்கில் இருக்கிறாங்க. திடீரென்று கலைஞர் முன்னிலையில் எழுகிறார் அஜித்குமார். ஒரே வார்த்தை, முதல்வர் அவர்களே, இந்த விழாவுக்கு என்னை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டாங்க, வற்புறுத்தி கூப்பிட்டாங்க. எனக்கு உண்மையிலே இந்த விழாவுக்கு வருவதற்கு பிடிக்கவில்லை, ஆனால் வற்புறுத்தலின் பேரில், நிர்பந்தத்தின் பேரில் வந்தேன். இன்னொரு குண்டை தூக்கி போட்டார். திடீர்னு பக்கத்தில் இருந்த சூப்பர் ஸ்டார் தலையை திருப்பிட்டு எழுந்து கைத்தட்டினார். இது ஒரு பெரிய பரபரப்பை. இந்திய சினிமாவிலேயே ஒரு முதலமைச்சர் முன்னால் ஒரு நடிகர் இப்படி தன்னுடைய மனசாட்சியின் குரலை பதிவு செய்தது எல்லோரையுமே கண்களை அகல உரிக்க பார்த்து வச்சு. முதல்வர் கலைஞர் கருணாநிதியை கொஞ்சம் ஆடிப்பிட்டார், என்ன இப்படி ஒருத்தன் பேசினான்னு. ஆனால் அதை ஒன்றும் அது ஒரு பெருசாக நினைக்கலை. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அஜித் அடுத்த கட்டத்துக்கு போனார். எப்படி போனார்னா, ரசிகர்களுக்கு, அதாவது தன்னுடைய படம் பார்க்கவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார், என் படத்தை மட்டும் பார்க்காதீங்க, எல்லார் படத்தையும் பாருங்கள், என் படத்தையும் பாருங்கள், நல்லா இருக்கிற படங்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கள், திரும்ப திரும்ப பாருங்கள். என் படம் நல்லா இல்லைன்னா கூட பார்க்குறது பார்க்காது, உங்கள் இஷ்டம். இப்படி சொன்னவர் அஜித்குமார். வேறு எந்த நடிகரும் இப்படி சொன்னதே இல்லை. அது மட்டும் இல்லை, என் படங்களை பார்க்கறதுக்கு நான் சம்பளம் வாங்கிட்டேன், உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு நீங்கள் காசு கொடுத்து தியேட்டரில் வர்றீங்க, இதுக்கு எதுக்கு பேனருக்கு பால் அபிஷேகம், மலர் மாலை இதெல்லாம் செலவு பண்ணாதீங்க, சினிமா பாருங்கள். ஆனால் உங்களுடைய முதல் கடமை என்னவாக இருக்கணும்னா, உங்கள் பெற்றோர்களை நேசியுங்கள், உங்கள் பெற்றோர் சொல்படி நடங்க, நாட்டுக்கு சிறந்த குடிமகனாக வாழுங்க அப்படின்னு சொன்னவர் அஜித். இப்படி எந்த ஒரு நடிகரும் சொன்னதே இல்லை. என் படத்தை பாருங்கள், என்ன முதல்வராக்குங்க அப்படின்னு தான் பல நடிகர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் அஜித்குமாருடைய விசேஷ அம்சம்னு சொல்லலாம். அஜித்குமாருக்கு எப்போவுமே ஒரு கம்பெனிக்கு படம் செஞ்சார்னா தொடர்ந்து 2 படங்கள், 3 படங்கள் செய்வார். சத்ய ஜோதி தியாகராஜன்,
இவர் யார்? முன்னாள் அமைச்சர், இதயக்கனி உள்ளிட்ட வெற்றி படங்களை புரட்சியில் எம்ஜிஆர் அடுக்கி வைத்து தயாரித்தவர், சிறந்த திரைக்கதை ஆசிரியர், எம்ஜிஆர் அமைச்சரவையிலே செய்தி ஒளிபரப்பு துறையோர் அமைச்சராக இருந்தவர் ஆரம்பிப்பார். அவருடைய மகளை திருமணம் செய்து கொண்டவர் சத்யஜித் தியாகராஜன். அவர் இடையில் சில படங்களில் நட்டமடைந்து போனார். அவருக்கு ஒரு படம் அஜித்குமார் செஞ்சு கொடுத்தாரு, முதல் படம் சரியாக போகலை. அதுக்கப்புறம் அந்த படம் சூப்பர் ஹிட்டாக போச்சு. ஏனென்று சொன்னால், முதல் படத்தில் தயாரிப்பாளர் சத்யஜித் தியாகராஜன் நடந்த நட்டத்தை ரெண்டாவது படத்தில் பல மடங்கு லாபமாக்கி காட்டினார் அஜித். அது மட்டும் இல்லை, புரட்சியாளர் எம்ஜிஆரிடம் மேனேஜராக இருந்த ஆரம்பிப்பை எப்படி பின்னாளில் புரட்சியாளர் எம்ஜிஆரை வைத்தே படங்கள் தயாரித்தாரோ அதே வழியில் அஜித்குமாரும் சொல்ல வேண்டும். எப்படின்னா, நிக்காட் சக்கரவர்த்தி, நிக்காட் தயாரிப்பில் பல படங்கள் அஜித்குமார் நடித்திருக்கிறார். அந்த நிக்காட் சக்கரவர்த்தி யாருன்னா, அஜித்குமாருடைய மேனேஜர், அவருடைய கால் ஷீட்டுகளை கவனித்து வந்தவர் நிக்காட் சக்கரவர்த்தி. அவர் சில சர்ச்சைகளில், சில மாறுபட்ட கருத்துகளில் அஜித்துடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்தது. சில கணக்கு வழக்குகளில் தப்புன்னு சொல்லிட்டாங்க, அதை பெருசாக அஜித்குமார் நினைக்கலை. கடைசியாக ஒரு படம் சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்து அவரை ஒதுக்கினார். இப்போ நிக்காட் சக்கரவர்த்தி சென்னையில் சாலிகிராமத்தில் ஒரு டப்பிங் ஸ்டுடியோ வச்சுக்கிட்டு சந்தோஷமாக அவருடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கார். இதே அஜித்குமார் இடத்துல வேற ஒருத்தர் இருந்தால், அந்த மேனேஜரை நான் சினிமா விட்டு தொலைச்சிருவேன், ஓட ஓட விரட்டுவேன் அப்படி என்று சபதம் எடுத்து அந்த மேனேஜரை ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்தில் கூட பழைய நல்ல செயல்களை நிக்காட் சக்கரவர்த்தி அஜித்குமார் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து, இப்போது நிக்காட் செய்த தீமைகளை சமாதானப்படுத்தி கொண்டார் அஜித். ஒரு நடிகர் மூன்று மத முறைப்படி திருமணம் செய்து கொண்டவர் யாருன்னா அஜித்து தான். நிறைய பேர் காதலிப்பாங்க, டக்குன்னு ரகசியமாக கல்யாணம் பண்ணிப்பாங்க, கோயிலில் தாலி மாற்றிருப்பாங்க, இப்படி தான் சினிமாவில் நடக்கும். அப்படி இல்லாமல் ஷாலினியுடைய பெற்றோர்கள் அனுமதியோடு, தன்னுடைய பெற்றோர்கள் அனுமதியோடு முதலமைச்சர் புரட்சியில் ஜெயலலிதா திருக்கரங்களால் தாலி எடுத்துக்கொண்டு திருமணம் செய்து கொண்டவர் அஜித். கிறிஸ்தவ மதப்புறைப்படி ஷாலினியுடைய அப்பா கோடம்பாக்கத்தில் டெய்லரிங் ஷாப் வச்சிருந்தவர், அவர் கிறிஸ்தவர். எனவே அவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஷாலினிக்கு கிறிஸ்தவ மத முறைப்படி திருமணம் நடந்தது. தன்னுடைய அப்பா பாலக்காட்டு மணியையர் சுப்பிரமணியம் அவர் முழு பேர், அவர் கேரளாக்காரர். அவருடைய திருப்திக்காக இந்து முறைப்படி ஷாலினி கழுத்தில் தாடி கட்டினார் அஜித். மூன்றாவதாக குஜராத் முறைப்படி திருமணம் செய்து கொண்டார் அஜித். அவர் வந்து மதச்சார்பு இல்லாதவர், ஆனால் ஆன்மீகம் அவருக்கு பிடிக்கும். இன்றைக்கும் சென்னை திருவான்மியூர் திருவள்ளுவர் நிறையில் உள்ள அஜித் பங்களா முன்னால் ஜீசஸ், இந்து மத கடவுள், அல்லாஹ் மூணு பேருடைய உருவங்களும் அதில் பொறிக்கப்பட்டிருக்கும். இதுவரைக்கும் அஜித் சாய்பாபா கோயிலுக்கு போவார், எல்லா கோயில்களுக்கும் போவார். அவர் வந்து ஒரு ஆன்மீக சிந்தனை உள்ளவர் என்று சொன்னாலும் கூட எந்த மதச்சார்பு பற்றியும் சொல்லாதவர். பொதுவாக கான்ட்ரவர்சியில் இந்த மாதிரி மத அரசியல் சம்மந்தப்பட்டவங்களில் கான்ட்ரவர்சியில் மாற்றாத ஆள் யாருன்னா நடிகர் அஜித்குமார். இதை கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். நடிகர்களுக்கு நிறைய நன்கொடைகளை செய்தவர் அஜித்குமார். நடிகர்கள் இறந்து போகிற பட்சத்தில் அந்த இறப்பு மரண செலவை கூட ஏற்றுக்கொண்டவர் அஜித்குமார். நடிகர் சங்கத்துக்கு அதிகமான நன்கொடை கொடுத்தவர் யாருன்னா அஜித்குமார் தான். இது ராதாரவிக்கு தெரியும், கேப்டன் விஜயகாந்துக்கும் தெரியும். ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய படங்களுடைய ப்ரமோஷன், அது இசை வெளியீட்டு விழா ஆகட்டும், பத்திரிகையாளர் சந்திப்பாகட்டும், வரமாட்டார். ஏன்னா அஜித்குமார் மௌனத்தையே தன்னுடைய பதிலாக கொண்டவர். எந்த சூழ்நிலையும் நேராக செக் அனுப்பி வச்சுருவார். சமீபத்தில் கூட முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு பெப்சிக்கெலாம்
செக் அனுப்பி வச்சார தவிர அவருடைய முகத்தை அவர் காட்டுவதே இல்லை. ஏன், சென்னையில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது, நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது, எந்த தேர்தலையும் மனைவியோடு போய் கியூவில் நின்று ஓட்டு போடுவதை கடமையாக கொண்டவர் அஜித். இதை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். சமீபத்தில் அவர் நடித்த வலிமை படத்தினுடைய படப்பிடிப்பு பூந்தமல்லி பக்கத்தில் செட்டு போட்டு எடுத்தாங்க. திடீரென்று அங்கு படப்பிடிப்பு நின்றது. அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் போய் படம் எடுத்தாங்க. படப்பிடிப்பு கொரோனா காரணமாக நின்று விட்டது. அன்றைக்கு அவருக்கு ஹைதராபாத்திலிருந்து சென்னை வருகிற விமானத்திலே 3 டிக்கெட்டுகள் உதவியாளருக்கும் சேர்த்து போட்டிருந்தாங்க. ஆனால் உதவியாளர்களை விமானத்தில் அனுப்பிவிட்டு அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அங்கிருந்து பைக்கில் 700 கிலோமீட்டர் பயணம் செய்து சென்னைக்கு வந்தார் அஜித். அப்படி ஒரு வித்தியாசமான ஆள். எந்த ஒரு நடிகரும் தன்னிடம் பணியாற்றுகிற ஒப்பனையாளர், உதவியாளர், சிகை அலங்காரம், டிரைவர், இவங்க யாருக்கும் வந்து சம்பளம் கொடுப்பாங்க, நிறைய நன்கொடைகளும் கொடுப்பாங்க. ஆனால் முதலாக தன்னுடைய உதவியாளர்கள் 12 பேருக்கு மகாபலிபுரம் சாலையில் சொந்தமாக வீடு கட்டி கொடுத்தவர் அஜித். இதை கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ணியே ஆகணும். யாருக்குங்க இந்த கொடைத்தன்மை வரும்? எவன் கேடு கட்டு போனான்னு சம்பளம் வாங்குறான்ல, அப்புறம் பேட்டா வாங்குறான்ல, அப்புறம் என்ன? அப்படி என்று நினைக்கிற நடிகர் நடிகைகளுக்கு மத்தியில் தன்னிடம் பணியாற்றிய 12 பேருக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்துருக்காரு அஜித். இதை கண்டிப்பாக பாராட்டி ஆகணுமா இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, அவர் பல நேரங்களில் பல சோதனைகளை தாங்கியவர். எப்படின்னா, எம்ஜிஆருக்கும் சண்டை காட்சியில் நடித்தார், அவருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை. அதே சமயத்தில் நாடக மேடையில் குண்டுமணியை தூக்கி சுற்றும்போது கால் முறிந்து விட்டது. அப்படி சந்தித்தார் புரட்சியாளர் எம்ஜிஆர். அதே மாதிரி பைக் ரேஸில் போய் இடுப்பு எலும்பு முறிந்து விட்டது அஜித்குமாருக்கு. இனிமேல் அஜித்குமாரும் நடிக்க முடியாது, ஃபைட்டில்தான் நடிக்க முடியாது. ஃபைட்டு போடுற காட்சியில் நடிக்கலைன்னா எப்படியா அல்டிமேட் ஸ்டாரு? அப்படி என்று கிண்டல் செய்த விநியோகஸ்தர்கள் படாதிபர்கள்லாம் உண்டு. ஆனால் அதையும் மீறி ஒரு காலகட்டத்தில் பத்திரிகையாளர்கிட்ட காட்டுவார், ஒரு நான் சாப்பிடுவதை விட உணவை விட மாத்திரைகள் அதிகமாக சாப்பிட்றேன் அப்படி என்று வெளிப்படையாக பேசியவர் அஜித். அதை மறக்கவே முடியாது. ஏங்க, சமீபத்தில் நடிகர் மாரிமுத்து அவர் ஒரு படத்தை கூட இயக்கியிருக்கிறார். பல படங்களை இப்போ குணச்சித்திர வேடங்கள் அடித்து கொண்டிருக்கிறார் மாரிமுத்து. அவர் சமீபத்தில் வெளிப்படையாக சொன்ன தகவல், ஒரு 4 வருடங்களுக்கு முன்னால் என் பையனை படிக்கிறதுக்கு காசு இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ஏன்னா நடிக்கவும் வாய்ப்பு இல்லை, படம் இயக்கவும் வாய்ப்பு இல்லை, அப்புறம் என்ன செய்யுது அப்படி குழம்பி தவித்த நேரத்தில் அஜித்குமார் முன்வந்து என்னுடைய மகனை படிக்க வைத்தார். பட்டம் பெற அளவுக்கு என்னுடைய மகனுடைய படிப்பு செலவை ஏற்றுக்கொண்டவர் அஜித்குமார் அப்படி என்று சொன்னார் நடிகர் மாரிமுத்து. அது மட்டும் இல்லை, எத்தனையோ நடிகர் நடிகையில் கச்சா முச்சான கிண்டல் பண்ணுவார், வறுத்தெடுப்பார். ராதாரவி நடிகர் சங்க செயலாளராகவும் தலைவராகவும் பணியாற்றியவர். இது வரைக்கும் அஜித்குமாரை புகழ்ந்து பேசியவர் ராதாரவி. இது வரலாற்றில் கூட சொல்லலாம், எல்லா நடிகர்களையும் கிண்டல் பண்ணுவார், ஆனால் அஜித்குமாரை அவர் இதுவரையும் ஒரு வார்த்தை சொன்னதில்லை ராதாரவி. ஏன்னா அவ்வளவு பணம் கொடுத்துருக்கார் நடிகர் சங்கத்துக்கு. பல வேளைகளில் வெளியில் சொல்வதே இல்லை. இப்போது பலர் சாப்பாடு போடுறாங்க இந்த கொரோனா ஊரடங்கு சமயத்தில், 10 பேருக்கு சாப்பாடு போடுறான் ஃபோட்டோ எடுத்துக்கிறான், 5-5 கிலோ அரிசி கொடுக்கான் ஃபோட்டோ எடுத்துக்கிறான். எல்லாமே விளம்பரமயமாகிவிட்ட சூழ்நிலையில் விளம்பரத்தை அறவே வெறுப்பவர் அஜித்குமார். இதையும் இந்த பிறந்தநாளில் சொல்லியே ஆகணும். அவளை ஏங்க, கண்ணதாசனுடைய மகன் ஆதவ் கண்ணதாசன் அவர் ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அது இன்றைக்கு அதாவது மே 1st அஜித் பிறந்தநாளையை விட்டு ஒரு விசேஷ நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அஜித்குமார் நேரடியாக கூப்பிட்டு, இந்த மாதிரி கொரோனா சமயத்தில் நீங்கள் மாதிரி பண்ண வேண்டாம், நான் அதை விரும்புகிறதே இல்லைன்னு சொல்லி ஆதவ் கண்ணதாசனுடைய முயற்சிக்கு தடை போட்டார். அந்த நிகழ்வு ரத்தானது. ஆரம்ப காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வாரந்தோறும்
ஞாயிற்றுக்கிழமைகளில் முக்கியமாக படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் ரசிகர்களை கூப்பிட்டு படம் எடுத்துக்கொண்டவர் தான் அஜித்குமார். இப்போது அறவே படப்பிடிப்பு இருந்தால் படப்பிடிப்புக்கு போகிறது, ஷூட்டிங் முடிந்தவொடனே வீட்டுக்கு வர்றது, குழந்தைகளோடு இருக்கிறது, இதை மட்டுமே வைத்து கொண்டிருக்கிறார். ரசிகர்களை பார்ப்பதே இல்லை. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கிற ஒரே நடிகர் யாருன்னா அஜித். அதை பாராட்டியே ஆகணும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் வாயை திறக்கவே மாட்டார் அஜித். சில நடிகர்கள் இருக்காங்க, முந்திரி கொட்டை மாதிரி எதையாவுன்னு சொல்லி சொல்லி கிள்ளி அதை பிரச்சனையை பெருசாக்கி சர்ச்சையில் மாட்டிக்கிடுவாங்க நடிகர் நடிகைகள். அஜித் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் தன்னுடைய கருத்தை சொன்னதே இல்லை. நடிகர்னா எனக்கு தொழில் நடிப்பு, அவ்வளோதான், எனக்கு அரசியலில் வர்றதுக்கெல்லாம் ஆட்சியே கிடையாது என்பதை ஆரம்பத்தில் கமல்ஹாசன் சொன்னார், ரஜினிகாந்தும் சொன்னார். கமல்ஹாசன் அரசியலுக்கு வந்துட்டார், ரஜினிகாந்த் இந்த அந்தான்னு சொல்லிகிட்ருக்கார், அது வேறு விஷயம். ஆனால் அஜித் இது வரைக்கும் அவர் அரசியலை பற்றி வாய் திறக்கவே இல்லை. நிச்சயமாக நான் அரசியலுக்கு வரமாட்டேன், நடிக்கிற வரைக்கும் நடிப்பேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அஜித். இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும், வலிமை படம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கொரோனா ஆரம்பிச்சது. இப்போ அவர் என்ன அறிக்கை விட்டுருக்காருன்னா, கொரோனா முற்றிலும் அழிந்து விட்ட பிறகு யாருமே இருமக்கூடாத நிலையில் தான் இனிமேல் படப்பிடிப்பு நடத்தணும், அது வரைக்கும் படப்பிடிப்பு நின்றே இருக்கட்டும், முழுமையாக கொரோனா முடிந்த பிறகு படப்பிடிப்பு நடந்தால் போதும் என்று பகிரங்கமாக அறிவித்தவர் அஜித். இந்த மனசெல்லாம் யாருக்குங்க வரும்? அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் இந்த சென்டிமெண்டெல்லாம் அவருக்கு பிடிக்காது. ஒரு படத்தில் ஒரு இயக்குநரிடம் நடிக்கிறார், அந்த படம் தோற்று போச்சுன்னா இனிமேல் பட்டு அந்த டைரக்டர்கிட்ட இந்த படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற நடிகர் நடிகைகள் பலர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அஜித் நடித்து வேகம் சிவா கதை திரைக்க தேவசனம் எழுதி இயக்கியிருந்தார், பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட படம். ஆனால் வசூலில் சரியாக வெற்றி பெறவில்லை, தோல்வி படம். உடனே எல்லாரும் சிவாவை இனிமேல் கையை கழுவிடுவார் அஜித்துன்னு நினச்சாங்க. ஆனால் தொடர்ந்து சிவாவுக்கு படம் கொடுத்தார் அஜித். சிவா இயக்கத்தில் 4 படங்களில் தொடர்ந்து நடித்தார். மிகவும் சோர்வுற்றிருந்த சிவாவை இன்றைக்கு நட்சத்திர முன்னணி இயக்குநராக மாற்றிய பெருமை அஜித்குமாரை சேரும். எப்படி எஸ்ஏ சூர்யாவுக்கு நீ நடிக்கவும் முடியும், நடிகர் ப்ளஸ் இயக்குநராக மாறுன்னு எஸ்ஏ சூர்யாவுக்கு ஆதரவு தெரிவித்து அவரை உற்சாகப்படுத்தினாரோ, அதே மாதிரி சிவாவையும் உற்சாகப்படுத்தினார் அஜித். இதை மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, நடிகை ஸ்ரீதேவியினுடைய தயாரிப்பில் அஜித்குமார் ஒரு படத்தில் நடித்தார். ஸ்ரீதேவி முக்கிய வேடத்தில் நடித்திருந்த இங்கிலீஷ் என்ற இந்தி படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் நடித்திருந்தார் அஜித். அப்போது ஸ்ரீதேவி சொல்லியிருக்காங்க, அஜித்து நான் ஒரு தமிழ் படம் தயாரிக்கிறேன், அதில் நீங்கள் வந்து நடிக்கணும், என் வீட்டுக்காரர் போனி கபூர் தான் தயாரிப்பாளர்னு சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக பண்ணுறேன் மேடம் என்று சொல்லியிருக்கிறார் அஜித். இதை இந்த மாதிரி பல நடிகர் நடிகைகள் சொல்லுவது உண்டு, பின்னாளில் மறந்துடுவாங்க, அட அதெல்லாம் காத்தோட போச்சப்பா என்று சொல்லிடுவாங்க. அப்படி அல்ல, போனி கபூர் ஒரு முறை அஜித்தை பார்த்து இந்த மாதிரி ஸ்ரீதேவி உங்களை வச்சு படம் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆமாம் சொன்னாங்க, கண்டிப்பாக நடிக்கிறேன். ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு 3வது படத்திலே நடிக்கப் போகிறார் போனி கபூர் தயாரிப்பில் அஜித். அப்படி ஒரு நன்றி உள்ளவர் அஜித், அதை வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா சினிமா உலகத்தில் நன்றிங்கிறது நிறைய பேர் கிடையாது. நடித்தோமா காசு சம்பாதிச்சோமா அடுத்த படத்தில் கோடிங்களாக சம்பாதிச்சோமாமா அப்படின் தான் போவங்களே தவிர, சினிமா உலகத்தில் நன்றி எதிர்பார்க்கிறவன் முட்டாள் அப்படின்னு பல வெற்றி படங்களை தயாரித்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்த மறைந்த கேஆர்ஜி பகிரங்கமாக சொல்லுவார். அதற்கு நேர் மாறானவர் அஜித். ஸ்ரீதேவிக்கு கொடுத்த வாக்கை அவருடைய கணவர் போனி கபூர் தயாரித்து 3 படங்களில் நடித்து முடிக்கப் போகிறார் அஜித். முதல் அஜித்
அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு ஃப்ளாட்டு வாங்கி கொடுத்தாரு வால்மீகியில் திருவான்மியூரில். அதற்கு பிறகுதான் தனக்கு தனியாக ஒரு ரெண்டு கிரவுண்டு வாங்கி வீடு கட்டினார். அந்த அளவுக்கு தாய் தந்தையரை நேசிப்பவர் அஜித். ஆரம்பம் திரைப்படத்தில் நடிக்கும் பொழுது படப்பிடிப்பில் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக தோள்பட்டையிலும் அஜித்குமாருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. முதுகுத்தண்டு, தோள்பட்டை, இடது கைப்பட்ட மூன்று இடங்களிலும் அடிபட்டு மூன்று முறை அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர் அஜித்குமார். எவ்வளவுதான் சோதனைகளையும் வலிகளையும் தாங்கி கொண்டாலும் படப்பிடிப்புக்கு சரியான நேரத்தில் போய் இயக்குனருடைய கருத்தை கேட்டுக்கொண்டு நடிப்பதில் முதன்மையானவர் அஜித். இதுவரைக்கும் அஜித்தை பற்றி எந்த இயக்குனரும் நாக்கு மேலே பல் போட்டு குறை சொன்னதே கிடையாது. அந்த அளவுக்கு கண்ணியமானவர் அஜித். வித்யா பாலன் இந்தியில் மிகப்பெரிய நடிகை. அவர் சொன்னார், நான் பார்த்த நடிகர்களிலேயே மிகவும் அன்பானவர், பண்பானவர், நல்ல மனிதன் அஜித். இதை விட வேறு பாராட்டுனுங்க வேணும். இதுவரைக்கும் எத்தனையோ நடிகைகளுடன் இணைந்து நடித்திருக்கிறார் அஜித்குமார். இதுவரைக்கும் எந்த நடிகையினுடனும் திருமணத்துக்கு பிறகு அஜித்குமார் கிசுகிசுக்கப்பட்டதே இல்லை. இதையும் நம்ம கண்டிப்பாக பதிவு பண்ணி ஆகணும். இன்றைக்கு 49வது வயதில் அடியெடுத்து வைக்கும் தல அஜித்து இன்றைக்கு 100 கோடி ரூபாய் வசூலை பெறுகிற படங்களில் நடித்து கொண்டிருந்தாலும் மிக சாதாரணமானவர், எளிமையானவர், அன்பானவர். அது மட்டும் இல்லை, முதலில் சொன்ன மாதிரி எந்த பின்னணியும் இல்லாமல் முன்னணிக்கு வந்த, திறமை மட்டும் மூலதனமாக கொண்டு முன்னுக்கு வந்த ஒரு நடிகர் அஜித்குமார். நேர்களை இதுவரையிலும் தல அஜித் பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சியை பார்த்து ரசிப்பீர்கள் நம்புகிறேன். மீண்டும் பயாஸ்கோப் பயில்வான் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது பயில்வான் ரங்கநாதன். வாழ்க வளமுடன்.